வணக்கம். ஒரு ட்ரிக் கேள்வி ஒன்று கேட்குறது உண்டு. வாட்ஸ் தி லென்த் ஆஃப் தி இந்தியன் கோஸ்ட்லைன் அப்படின்னு. அது இப்போது மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் போகிற உயரத்துலேருந்து பார்த்தா 7500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். பட் அதுதான் பதிலா? அல்லது ஒரு ஏரோப்ளேன் லெவலில் போனால் சென்னையோட அந்த வளைவு எல்லாம் தெரியுமே, அந்த மாதிரி போனால் எவ்வளவு? ஒரு பறவை பறக்கிற உயரத்தில் பார்த்தா எம்ஜிஆர் சமாதியெல்லாம் கூட தெரியுமா இருக்கும். வாட் வில் பி த கோஸ்ட்லைன் லென்த் தென்? ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி பார்த்தா இன்னும் மேடு, சரிவு, இறக்கம், வளைவுகள் எல்லாம் இருக்குமே. அப்போது ஒரு எறும்பு மாதிரி நடந்து பார்த்தா எவ்ரி லிட்டில் மவுண்ட் வில் பி லைக் மவுண்ட் எவரெஸ்ட் ஃபார் இட். அப்போ ஒரு சின்ன வாய்க்கால் கூட அதுக்கு கங்கை நதி மாதிரி தெரியுமா இருக்கும், காவிரி நதி மாதிரி தெரியுமா இருக்கும். அப்போது இதில் என்ன புதிர் அப்படின்னா, 100 கிலோமீட்டர் ராடை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 7500 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். அதே நீங்கள் ராடை சின்னது பண்ணிங்கன்னா 45,000 அப்படிங்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த் ஆஃப் த ராட். அந்த ராடை சின்னது பண்ணே போனீங்கன்னா லென்த் ஜாஸ்தியாகிட்டே போகும். ஏன்னா போயிட்டே இருக்குமா அப்படின்னா நம்பர் லிமிட்டே கிடையாதா? எஸ், லிமிட்டே கிடையாது. அதுதான் இந்த விந்தை. இது ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட், மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் அலாஸ்கா கிட்ட இப்படி ஒரு இடம் இருக்குது, 600 மைல் தான் அந்த தூரம் காக்கா பறக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா. ஆனால் இடம் இப்படி வளைவு நெளிவோடு இருக்கிறதுனால 16,000 மைல் மாதிரி தெரியும் நடந்து போனீங்கன்னா. ஃபிசிக்ஸில் ஃப்ராக்டல்ஸ் அப்படிம்பாங்க, ஃப்ராக்ஷனல் டைமென்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா, இசட் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் இஸ் இசட் ஆஃப் என் ஸ்கொயர் ப்ளஸ் சி. அதோடைய விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் அது. ஆனால் நீங்கள் ஜூம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா காம்ப்ளெக்ஸிட்டி இன்ஃபைனட்லி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த பிக்சரை பாருங்கள், முன்னாலேயும் பின்னாலேயும் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. யூ ஆல்சோ நோட்டீஸ் செல்ஃப் சிமிலாரிட்டி. ஹே, பெருசாக பார்த்ததே சின்னதாகவும் இருக்குது போல இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் வரும். ஒரு புள்ளி 0 டைமென்ஷன், ஒரு நேர்கோடு 1 டைமென்ஷன், ஒரு பிளெயின் ஏரியா 2 டைமென்ஷன் அப்படின்னா இது வந்து ஃப்ராக்ஷனல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃப்ராக்டல்ஸ் அப்படின்னு பேர். என்ஜாய் த பியூட்டி ஆஃப் இட். இன்ஃபைனட் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் செல்ஃப் சிமிலாரிட்டி அக்ராஸ் டைமென்ஷன்ஸ், பார்ன் ஆஃப் அ சிம்பிள் ஃபார்முலா லைக் தட். பெனுவா மேந்தல்ப்ரோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது அந்த ஃபார்முலாவுக்கு கம்ப்யூட்டர் ரெப்ரசன்டேஷன் விஷுவலாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உளை வரைஞ்ச போது ஹீ சா திஸ் விஷுவல். மேண்டல்ப்ரோ செட் அப்படின்னு பேர் இருக்கு. கேஆஸ் தியரிக்கு நிறைய ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் நான் எதுக்காக இதை உங்களுக்கு எடுத்தேன் அப்படின்னா, அந்த கேப்ஸ், அந்த ஓவர்லேப்ஸ் ரெண்டுக்கும் நடுவே இருக்கு பாருங்க, அது சிம்பிள் இல்லை, அங்கே தான் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் இருக்குது, அங்கே தான் காம்ப்ளெக்சிட்டி ஒழிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற அந்த உலகத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, இட் இஸ் அ ஃப்ராக்டல் லேண்ட்ஸ்கேப். ஏதாவது ஒரு ஐடியா வந்தால் அந்த ஐடியா ஏற்கனவே ஒரு 7 பேர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா நிறுத்திடக்கூடாது. இங்கே இருக்கிற அந்த ஐடியாவும் இங்கே இருக்கிற இந்த ஐடியாவுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அதில் சுவாரஸ்யமாக ஏதாவது பண்ண முடியுமா? தட் ஷுட் பி யுவர் குவெஸ்ட். Quest for something interesting. So, ஒரு ஃபீச்சர் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபீச்சரையே நீங்கள் அப்படியே பிரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா you'll be able to see that it's probably a module, probably a product, probably it is a whole domain by itself. So, financial processing, credit card processing is a domain. Credit card processing, fraud identification is a domain. Using மெஷின் லேர்னிங் டு ஐடென்டிஃபை ஃப்ராட் இஸ் அ டொமைன். பிரிச்சுக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா அதுவே ஒரு உலகமாக தெரிகிற அளவுக்கு
அதில் காம்ப்ளெக்சிட்டி இன்வால்வ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு நோட்புக்கு. நோட்புக்கில் ட்ராபேக்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. எழுதலாம், பவர் தேவையில்லை, எழுதலாம். ஆனால் நோட்புக் தீர்ந்து போயிடும். நோட்புக் தீர்ந்து எழுதினா அதை டிஜிட்டைஸ் பண்ண முடியாது. இந்த பக்கம் வந்து ஐபேட் அல்லது டேப்லெட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் டிஜிட்டலாக வரையலாம், ஆனால் அதுக்கு சார்ஜ் வேணும், அதுக்குன்னு ஸ்பெஷல் பென்சில் வேணும். தட் இஸ் தி அதர் எண்ட் ஆஃப் தட் ஸ்பெக்ட்ரம். ஒருத்தன் வந்தான், த ராக்கெட் புக் வேவ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தான். வாட் இஸ் இட் அப்படின்னா, இட் இஸ் அ கன்வென்ஷனல் நோட் புக், ஜஸ்ட் லைக் தேட், நோ பவர் நீடட். யூ கேன் யூஸ் எ காமன் பென், யூ கேன் ரைட் ஆன் இட். 400 பேஜஸ் இருக்கு அதில். அண்ட் தென் யூ கேன் யூஸ் த ஆப் தட் கம்ஸ் அலாங் வித் இட். ஸ்னாப் ஸ்னாப் ஸ்னாப்னா க்ளவுடில் போய் நீங்கள் பண்ண ஸ்கிரிபிள்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. நோட்புக் தீர்ந்து போச்சுன்னா மைக்ரோவேவில் வச்சுட்டு 4 நிமிஷம் வச்சு எடுத்தேன்னா த நோட்புக் இஸ் க்ளீன் அண்ட் ரெடி ஃபார் யூ டு ட்ரா அகெயின். ஸோ நோட்புக்குங்கிற உலகத்தையும் டேப்லெட்டுங்கிற உலகத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக ரீமிக்ஸ் பண்ணாம் பாருங்கள். தட் இஸ் தட் இன் பிட்வீன் கேப் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் that I want you to explore. All the best.